பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆட வரத பார்த்து பவுலர்களோட கை கால்லாம் உதறுமா, பந்துகள் எல்லாம் இவர் பேட்ல பட்டாலே சிக்ஸர்களா பறக்குமா. 2020 போட்டிகள்ல முடி சூடா மன்னனா தொடர்ந்து 12 வருஷங்களா இருக்க முடியுமா? முடியும். அது கிறிஸ் கெய்லால மட்டும்தாங்க முடியும். கிறிஸ் கெய்ல் பேட்டிங் ஆட வந்தா பவுலர்களுக்கு கை கால் உதறும், பந்துங்க சிக்ஸர்ல பறக்கும், ஃபீல்டர்களும் ரசிகர்களோட கேலரிக்கு போய் தான் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் கேல் அடிக்கிற பந்துகளை பிடிக்க முடியும். சில கிரிக்கெட் வீரர்களுக்கு மட்டும்தான் அவங்க எந்த டீம்ல விளையாடுறாங்க அப்படின்றத தாண்டியும் ரசிகர் கூட்டம் இருக்கும். கிரிக்கெட்ன்றது சில வீரர்களுக்கு மட்டும் இயற்கையாவே வரும். இதுக்காக எதுவுமே ஸ்பெஷலா பண்ணணும்னு தேவையே இல்ல. அந்த நாள் அவங்களோட நாள் ஆகிறதுக்கு சில நிமிஷம் போதுமானதா இருக்கும். அப்படிப்பட்ட வீரர் தான் கிறிஸ் கெய்ல். வெற்றியோ தோல்வியோ அத பத்திலாம் கவலைப்படாம எப்பவுமே தன்னோட அதிரடியான ஸ்டைல்ல ஆடுறதுதான் கெய்ல் ஸ்டைல். கெய்ல் ஒரு T20 ஃப்ரீலான்சர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சிட்னி தண்டர், டாக்கா கிளாடியேட்டர்ஸ், லாகூர் கலாந்தாஸ், ஜமைக்கா தலாவாஸ், ஸ்டான்போர்ட் சூப்பர் ஸ்டார்ஸ், இது எல்லாமே கெய்ல் விளையாடுற T20 டீம்ஸ். அத்தனை நாடுகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் தொடர்ந்து கெய்ல் விளையாடிட்டு வராரு. T20 போட்டிகள்ல அதிகமா செஞ்சுரி அடிச்சவரு. அது மட்டும் இல்ல, 13,000 ரன்கள்லாம் கெய்ல் ஒருவரை தவிர யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பா இன்னுமே பார்க்கப்படுது. வெஸ்ட் இண்டீஸ் ஜமாய்க்காவில பிறந்த கிறிஸ் கெய்ல் குடும்பம் ரொம்பவே வறுமையானது. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவருக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை. கிறிஸ் கெய்ல் லூகாஸ் கிரிக்கெட் அகாடமில சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாரு. லூகாஸ் கிரிக்கெட் அணியில விளையாடாம இருந்திருந்தா என் நண்பர்களையும் சகோதரர்களையும் போல தெருக்கள்ல தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு இந்த விஷயத்த கிறிஸ் கெய்ல் பல முறை சொல்லிருக்காரு. லூகாஸ் கிரிக்கெட் அணிதான் எனக்கு கிரிக்கெட்னு மாபெரும் பொக்கிஷத்தை கொடுத்ததுன்னு பல பேட்டிகள்ல சொல்லிருக்காரு. லூகாஸ் கிரிக்கெட் அணி கேப்டன் கிட்ட கடனா அவரோட இங்கிலீஷ் பில்லோ பேட்டை கேட்க, சதம் அடிச்சா இதை நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, பேட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு வெறித்தனமா விளையாடி சதம் அடிக்கிறாரு. கெய்லுக்கு பேட் சொந்தமாயிடுச்சு. லூகாஸ் கிரிக்கெட் அணிக்காக தொடர்ந்து நல்லா விளையாண்டவரு 1999 இந்தியா கூட ஒன்டே போட்டிகள்ல அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து 2000 ஜிம்பாபே கூட டெஸ்ட் போட்டிகள்ல அறிமுகமானாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல அம்பியா இருந்தவரு நாளாக நாளாக அந்நியனா மாற ஆரம்பிச்சாரு. குறிப்பா T20 போட்டிகளோட என்ட்ரிக்கு அப்புறமா இவரு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாரு. 2004 மற்றும் 2006 சாம்பியன்ஸ் டிராபி அப்ப அசுர ஆட்டத்தால எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சவரு. 2007 T20 உலக கோப்பையில இவரோட ரூபம் விஸ்வரூபம் அப்படின்னு தாங்க சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையில நடந்த போட்டியில அதிரடியா ஆடி 117 ரன் எடுக்க 3 ஃபார்மட் போட்டிகள்லயும் 100 அடிச்சு முதல் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. ஐபிஎல் போட்டிகள்ல முதல் 3 வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு விளையாண்டவரு பெருசா எதையுமே சாதிக்கல. அவங்களோட அணியில இருந்து கிறிஸ் கெய்ல் நீக்கப்பட்டாரு. 2011 வருஷம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக ஓபனரே இல்லாம இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச அணியோட உரிமையாளர் மல்லையா கெய்லுக்கு போன் பண்ணாரு. எங்க டீமுக்கு விளையாட வர முடியுமான்னு கேட்க, அதுக்கு கெய்ல் உடனே ஓகே சொல்லி ஃப்ளைட் பிடிச்சு அவசரமா மறுநாளே மேட்ச் ஆட வந்தாரு. அதுவும் தன்னை கழட்டி விட்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரா. இதுதாங்க கெத்து. டீம்ல இருந்து கழட்டி விடப்பட்ட கோபத்தை மொத்தமா காமிச்சாரு கெய்ல். 55 பந்துல 102 ரன்கள் அடிச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அலற விட்டாருங்க. அதே ஐபிஎல் சீரீஸ்ல பஞ்சாப் கூட நடந்த போட்டியில திரும்பவும் செஞ்சுரி அடிக்கிறாரு. 49 பந்துல 107 ரன், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா அது இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா கொச்சி டாஸ்கர்ஸ் கேரளா கூட நடந்த போட்டியில ஒரே ஓவர்ல 37 ரன் எடுக்கிறாரு. 4, 6, 3, 4 ஒரு நோ பாலையும் சேர்த்து மாஸ் காமிச்சிருப்பாரு. அதே ஐபிஎல் சீரீஸ்ல 12 போட்டிகள்ல விளையாடி 608 ரன்கள் குவிச்சு 5 மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னு பல சாதனைகளை படைச்சு உலக கிரிக்கெட்டருக்கு அசுரன் ஒருத்தன் உருவெடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போனாரு. ஒரு பவுலர் தன்னை சோதிக்கிறார்னு முடிவு செஞ்சுட்டா கிறிஸ் கெய்ல் லைன்ல இருந்து சில இன்ச்சு நகர்ந்து வந்து நிப்பாரு. கெய்லோட பிரம்மாண்டமான உடலுக்கும் அவரோட இந்த மேனரிசத்தை பார்த்த எந்த பவுலருமே கொஞ்சம் நிலகுலைஞ்சு தாங்க போவாங்க. 2012-2013 ஐபிஎல் சீரீஸ்ல கொடி கட்டி பறந்தாரு. யாராலையும் கெய்ல் ஆட்டத்தை தடுக்கவே முடியல. ஏன்னா இவரோட ஆட்டம் வெறித்தனம், அந்த அளவுக்கு தான் அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. 2 சீரீஸ்லயும் 833 மற்றும் 708 ரன்கள் அடிச்சாரு. 2013 புனே வாரியர்ஸ்க்கு எதிராக அவர் அடிச்ச அந்த 175 ரன்,
அந்த போட்டிய பார்த்த யாராலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த மறக்கவே முடியாது. 66 பந்துல 175 ரன் அடிச்சாரு. இத பார்த்த பவுலர்ஸ் எல்லாருமே நொந்து போனது தனி கதைங்க. புனேவோட பயிற்சியாளரான ஆலன் டொனால்ட் இந்த போட்டிய இந்த மாதிரி சொல்லிருப்பாரு. எல்லா வீரர்களோட முகத்திலையும் பயத்தை மட்டுமே பார்த்த அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. அடுத்த போட்டிக்கு இவங்களை எப்படி தயார்படுத்துவேன் அப்படின்னு தெரியவே இல்ல. அதுதான் கேல். அந்த போட்டியில மட்டும் கேல் அடிச்சது 17 சிக்ஸஸ். 2012 ஆண்டு ஐபிஎல் போட்டி அப்ப கேல் அடிச்ச ஒரு சிக்ஸ் கேலரியில உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு சிறுமியோட மூக்க பதம் பார்த்துச்சு. போட்டி முடிஞ்சதும் கேல் மருத்துவமனைக்கு விரைஞ்சு போறாரு. அந்த குழந்தைய பார்த்து தேம்பி தேம்பி அழுதாரு. அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த வழியிலையும் தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஆட்டநாயகன் விருத அந்த சிறுமிக்கே கொடுத்திருக்காரு கேல். அதை விட வேடிக்கையான விஷயம் என்னன்னா கேலோட நெக்ஸ்ட் மேட்ச்ல அவர் பார்த்த ஒரு ரசிகரோட பேனர் தாங்க. ப்ளீஸ் ஹிட் மீனு அந்த பேனர்ல எழுதிருந்துச்சு. அந்த அளவுக்கு கேலுக்கு ஃபேன்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க. ஐசிசி T20 உலகக்கோப்பை மேற்கிந்திய தீவுகளை பெரிய அணியா யாருமே மதிக்காத ஒரு காலகட்டம். ஜேம்ஸ் ஃபால்க்னர் போற போக்குல எனக்கு அவங்களெல்லாம் பெருசா பிடிக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட கடுப்பான கேல் ஸ்டாக் வீசின முதல் ஓவர்லயே 4 பவுண்டரிகள் அடிச்சு அதிரடியாவே அந்த போட்டியை ஆரம்பிச்சு வச்சாரு. கடைசி ஓவர்ல சமீர் 2 சிக்ஸ் அடிச்சு ஜெயிக்க வைக்க கேல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. அதுவும் கங்கம் ஸ்டைல்ல ஆட ஆரம்பிச்சாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் முழுக்க அந்த டான்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடினாங்க. அப்போ அவங்க கப்ப வின் பண்ணல. ஆனா ஃபால்க்னர் பேசினது அவரை ரொம்பவே காயப்படுத்தி இருந்துச்சு. ஃபால்க்னருக்கான கேலோட பதில் இதுதான், சுடணும் நினைச்சா சுட்டுடு, வாய் பேசிட்டு இருக்காத அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு போனாரு. கேல் 50 T20 போட்டிகள்ல மட்டும் இல்ல டெஸ்ட் போட்டியிலயும் கெத்து காட்டுவாரு. 103 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாண்டிருக்க கேல் 2 ட்ரிபிள் செஞ்சுரிகளை அடிச்சு சாதனைய படைச்சிருக்காரு. 2005 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா கூட 317 ரன்களை குவிச்சிருக்காரு. 2010 வருஷம் ஸ்ரீலங்கா கூட தன்னோட அதிகபட்ச ஸ்கோரான 333 ரன்னை எடுத்திருக்காரு. இதோட நினைவாதான் தன்னோட ஜெர்சி நம்பர்ல 333 அப்படின்றத கேல் இப்ப வரைக்கும் போட்டிருக்காரு. 2012 நடந்த பங்களாதேஷ் கூடனான டெஸ்ட் போட்டியில முதல் பந்துலயே சிக்ஸ் அடிச்சு உலக சாதனைய படைச்சாரு. டெஸ்ட் 50 T20 எந்த போட்டியா இருந்தாலும் அதிரடி தான் கேலோட ஸ்டைல். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டைல அவர் யாருக்காகவும் மாத்திக்கவே இல்ல. 2015 வருஷம் நடந்த உலக கோப்பை போட்டியில ஜிம்பாபே கூட 215 ரன்கள் அடிச்சு உலக கோப்பை போட்டிகள்ல ரெட்டை சதம் அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. 2019 இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள்ல கொண்ட ஒரு நாள் தொடர்ல 39 சிக்ஸர்களை விளாசினாரு கிறிஸ் கேல். 2 நாடுகளுக்கு இடையான ஒரு நாள் தொடர்ல அதிகமா சிக்ஸ் அடிச்ச வீரர் அப்படின்ற உலக சாதனையும் படைச்சாரு. 2019 உலக கோப்பை போட்டிகள்ல ஆட தேர்வான போது 5 வேர்ல்ட் கப் ஆடினவர் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. இந்த உலக கோப்பை போட்டிகள்ல அதிரடியா ஆடின கேல் 40 சிக்ஸர்களை அடிச்சிருந்தாரு. இதன் மூலமா உலக கோப்பைகள்ல அதிகமான சிக்ஸர்கள் அடிச்ச பிளேயர் அப்படின்ற ஏபிடி வில்லர்ஸோட சாதனைய முறியடிச்சாரு. 2019 உலக கோப்பை போட்டிகள் அப்பவே ஒன்டே போட்டிகள்லயும் 10,000 ரன்களை கடந்து இன்னொரு சாதனையும் படைச்சாரு. கேல் தான் விளையாண்ட காலம் முழுவதும் ஃபீல்டர்களை ரசிகர்களாக்கினாரு, ரசிகர்களை ஃபீல்டர்களாக்கினாரு. டெஸ்ட் போட்டியில ட்ரிபிள் செஞ்சுரி, ஒன்டே போட்டியில டபுள் செஞ்சுரி, T20 போட்டிகள்ல செஞ்சுரி அடிச்ச ஒரே வீரர் கேல் மட்டும்தாங்க. எந்த சீரீஸ்க்கு போனாலும் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை தன்னோட வசமாக்கிடுவாரு. இவரோட ஆட்டத்தை பாக்குறதுக்காக மட்டுமே பல 1000 பேர் கூடுவாங்க. கேல் களத்துக்கு வந்தா கேலரியில தான் ஃபீல்டர்களுக்கு இடம் அப்படின்றத ஒவ்வொரு ஆட்டங்கள்லயும் நிரூபிச்சுக்கிட்டே வந்தாரு. T20 போட்டிகள்ல அதிகமான ரன்கள், அதிகமான சிக்ஸஸ், ஒன் டே சீரீஸ்ல அதிகமான ரன், அதிகமான 50s அண்ட் செஞ்சுரிஸ்னு எல்லா ரெக்கார்டும் கேல் கிட்ட இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ரெக்கார்ட ஒரு சில வீரர்கள் முறியடிக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் ஒரே பிளேயரால முறியடிக்க முடியுமானா அது சாத்தியமே இல்லங்க. அதனாலதான் எல்லாராலையும் கேல் யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுறாரு.